இங்கே ஒரு அப்பாவி மாணவன் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான். அது தொடர்பாக கவனத்தை செலுத்தி அண்மையிலே நடந்த மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஒரு சம்பவம், மெதடிஸ்த மத்திய கல்லூரி மாணவன் அமரர் சுதாகரன் வர்சனன் இவருடைய தற்கொலை தொடர்பாக இலங்கை ஆசிய சங்கம் ஒரு கடிதத்தையும் கௌரவ ஆளுநர் அவர்களுக்கும் அரசாங்க அதிபர் அவர்களுக்கும் அனுப்பியிருக்கிறார்கள். 2022 11/11 அன்று காலை மட்டக்களப்பு வலய கல்வி பணிப்பாளர்னால் மட்டக்களப்பு மெதடிஸ்த மத்திய கல்லூரியில் விஞ்ஞான உயர்தர பரீட்சை பகுப்பாய்வு கலந்துரையாடல் தொடர்பான கூட்டத்திற்கு மாணவர்கள் பெற்றார்களுடன் கட்டாயப்படுத்தப்பட்டு சமூகம் அளிக்கப்பட்ட நிலை, அமரர் சுதாகரன் வர்சனன் கலந்து கொள்ளவில்லை எனவும் பெற்றோர்களுக்கு வழங்கப்பட்ட பணிப்புரைக்கு அமைவாக மாணவனின் சுய விருப்பத்திற்கு மாறாக கட்டாயப்படுத்தி பெற்றார் அழைத்து வரப்பட்டமை தொடர்பாகவும் சுய விருப்பத்திற்கு முரணாக அழைக்கப்பட்டமையால் உயிரை மாய்ப்பதற்கு அலறி விதைகள் உட்கொண்ட நிலையில் மன உளைச்சலுடன் பரீட்சை பகுப்பாய்வில் கலந்து கொண்ட நிலையில் மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளரின் பகுப்பாய்வு கூட்டத்தில் மாணவன் பாந்தி எடுத்து மயக்க நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அவர் மரணமடைந்தார். மட்டக்களப்பு வலயக்கல்வி பணிப்பாளரின் 2022 11/14 அன்று மட்டக்களப்பு சிவானந்த வித்தியாலயம் தேசிய பாடசாலையில் பெற்றோர்களுடனான சந்திப்பு கலந்துரையாடல், ஆசிரியர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்துமாறு பெற்றோர்களுக்கு அறிவுரை வழங்கப்பட்டிருப்பதையும் நாங்கள் இந்த இடத்திலே கவனத்தில் எடுக்க வேண்டும். மிக முக்கியமாக இங்கே ஒரு அப்பாவி மாணவன் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறான். ஒரு கட்டாயப்படுத்தலுக்கூடாக அவன் வரவில்லை என்றால் பெற்றார் வர வேண்டும், பெற்றாரோடு தான் வர வேண்டும் என்று ஒரு வளர்ந்து வர வேண்டிய பாடங்களிலே சித்தி வரக்கூடிய ஒரு மாணவனுடைய நிலை கட்டாயப்படுத்தல் என்ற அடிப்படையின் ஊடாக அவனுடைய மரணம் சம்பவித்திருக்கிறது. இதற்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய இலங்கை ஆசிய சங்கத்தினுடைய தலைவர் உதயரூபன் அவர்கள் எழுத்து மூலமாக இந்த கடிதத்தை கவர்னருக்கும் ஆளுநருக்கும் அனுப்பியிருக்கிறார். ஆனால் இதுவரை எந்த நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை. மெதடிஸ்ட் கல்லூரி மாணவின் மரணம் தொடர்பாகவும் இங்கே பிரஸ்தாபிக்கப்பட்டது. கல்வி அமைச்சு என்ற வகையிலே அது தொடர்பாக கவனத்தை செலுத்தி அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் அந்த நடவடிக்கைகளை தற்போது மேற்கொண்டு வருகின்றது.